பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்திப்பு மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு பணிகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தலைமைச் செயலாளர் சண்முகம் தலைமையில் ஆய்வுப் பணிகள் நடைபெறுகின்றன. இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் ராபர்ட்டிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ராபர்ட், இந்த சோதனையில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்காங்க, இதனுடைய பின்னணி தகவல் என்ன? கண்டிப்பா தேவா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டிஜிபி திரிபாதி தலைமையில ஒரு குழுவும், தலைமை தமிழக தலைமைச் செயலாளர் சண்முகம் அவர் தலைமையில ஒரு குழுவும், பொது காலை முதல் வந்து மாமல்லபுரம், கடற்கரை கோயில், அர்ஜுனன் தபசு, ஐந்து ரதம் உள்ளிட்ட பகுதிகளை வந்து சீன அதிபர் பாரத பிரதமர் எல்லாம் பார்க்க உள்ள நிலையில் அந்த பகுதியில் உள்ள பாதுகாப்புகளை குறித்தும் ஆலோசித்தனர். மேலும் இந்த பகுதிகளில் வந்து அவங்க எந்தெந்த பகுதியை என்ன எப்பப்ப பார்க்க போறாங்க அப்படின்ற ஒரு ஷெட்யூலையும் தற்போது தலைமைச் செயலாளர் அவர்கள் வந்து வரையறுத்து வருகிறாங்க. வருகிற 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை மாமல்லபுரம் அருகே ஒரு நட்சத்திர விடுதியில வந்து ஒரு மிகப்பெரிய சந்திப்பு நடக்கவிருக்கிறது. இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சந்திப்பாக கருதப்படுகிறது. அதனால வந்து மாமல்லபுரம் சுற்றி உள்ள பகுதிகளில் உள்ள கிராமங்களில் உள்ள மக்களின் அவங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, யார் யார் எந்தெந்த பகுதியில் தங்கியிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் 2 நாட்களாக ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வந்தது. மேலும் வந்து இதுல வந்து இந்த சோதனையில வந்து நேற்று கோவளம் அருகே ஒருத்தர் இலங்கையை சேர்ந்த ஒரு நபர் வந்து சட்டவிரோதமா தங்கி இருந்தார் என்று கைது செய்யப்பட்டார். மேலும் வந்து நைஜீரிய நாட்டை சேர்ந்த ஒருவர் மாமல்லபுரம் கடற்கரை பகுதியில் தங்கியிருந்தார் என்று ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதே போல இங்க மாமல்லபுரத்தில் உள்ள உணவகங்கள், தங்கும் விடுதிகள்ல வந்து யார் யார் எந்தெந்த தேதியில பதிவு பண்ணியிருக்கிறாங்க, யார் யார் இங்க தங்கியிருக்கிறாங்க, எவ்வளவு நாட்களாக தங்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு இப்போ காவல்துறை வந்து எடுத்து அவர்கள் டிஜிபி காவல்துறை மூலமாக கொடுத்திருக்கிறாங்க. மேலும் இந்த மாதிரியான சோதனைகள் மூலம் வந்து சட்டவிரோதமா வேற யாராவது வெளி மாநிலத்தவரோ இல்ல வெளிநாட்டவர் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு, தனி கணக்கெடுப்பு எடுத்து அதுவும் இப்ப சமர்ப்பிக்கப்பட்டு வருது. தற்போது வந்து நம்ம தலைமைச் செயலாளர் டிஜிபி திரிபாதி ஆகியோர் வந்து மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை வந்து சுற்றி பார்த்து வருகின்றனர். நிச்சயமா, அக்டோபர் 11 முதல் 13ஆம் தேதி வரைக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்தியாவில் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த சந்திப்பின் போது மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த பல்வேறு விவரங்களை கொடுத்தீங்க ராபர்ட். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.